அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். விருச்சிகம் ராசிக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பொது பலனாக இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பொது பலனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க, எந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கலாம், எந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் போல்டாக இறங்கி செயல்படலாம் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டுமே இது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாதத்தோட கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் சொல்லக்கூடிய பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் என்பது 18/9/2022 முதல் 17/10/2022 வரை சூரியனை பேஸ் பண்ணி தான் இந்த தமிழ் மாத பலன்கள் வந்து நம்ம போட்டுட்டுக்கிறோம். ஆங்கில மாத பலன்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்க, நம்மளுடைய இன்னொரு சேனலாக இருக்கக்கூடிய பழனி சுவாமி டாக்ஸ், அந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். விருப்பப்படுவோர் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சேனலில் ஜோதிட தகவல்களும் இருக்கும், அதே சமயத்தில் மாத பலன்கள், அதாவது ஆங்கில மாத பலன்களும் அதில் போட்டுட்டுக்கிறேன். விருப்பப்பட்டால் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, இப்போ வந்து நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்களை விருச்சிகம் ராசிக்கு பார்க்கலாம். இந்த மாதத்தோட கோச்சார கிரக நிலைகள் என்று பார்க்கும்போது, சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 11 பாவகமாக வரக்கூடிய கன்னி ராசியில் சூரியன் இருக்கிறார். அங்கே 11 இருக்கக்கூடிய புதனும் இருக்கிறார். புதனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க வக்கரமாக இருப்பார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ராசிக்கு 3 பாவகத்தில் சனி வக்ரம், இதுவும் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்குது. அதே போல் 5 பாவகத்தில் குரு வக்ரம், 6 பாவகத்தில் ராகு, 7 பாவகத்தில் செவ்வாய், அதாவது ரிஷபத்தில் செவ்வாய். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய ராசிக்கு 12 பாவகத்தில் கேது, 10 பாவகமாக வரக்கூடிய சிம்மம் ராசியில் சுக்கிரன். அந்த சுக்கிரன் செப்டம்பர் 24 11 பாவகமாக வரக்கூடிய கன்னி ராசிக்கு பயிற்சியாகி விடுவார். சூரியன் புதன் சுக்கிரன் என்ற முக்கூட்டு கிரகச் சேர்க்கை 11 பாவகத்தில் இருக்குது, குரு பார்வை இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். 11 பாவகம் என்பது உங்களுடைய அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம், எண்ணங்கள் நிறைவேறுதல், அதே போல் மூத்த சகோதரம், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க பயணங்கள், லாபங்கள், இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த பாவகத்திற்கு குரு பார்வை. மேலும் வந்து 10 11 பாவகத்தில் சூரியன் அங்கே வந்து தன்னுடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் வீட்டில் இருந்து புதனோடு சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கூடுதலாகவே இருக்கும். குறிப்பாக சொல்ல போனாக்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாக்க, கடந்த காலத்திலிருந்து வந்த தேக்க நிலை படிப்படியாக இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால் வந்து பொருளாதார ரீதியாக அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்கள் போகக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கும். சொல்லப்போனாக வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கும் சரி, அல்லது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். பண வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக உண்டு. மேலே வந்து திடீர்னு வருமானமும் வரும். எப்படின்னாக்க, நீங்கள் ஏதாவது சீட்டு போட்டிருக்கீங்க, அதை எடுக்கிறதுனால கையில் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது வந்து சொத்து பரிமாற்றங்கள், அவற்றின் மூலமும் கையில் வந்து ஆதாயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க, சில பேருக்கு கடன் வாங்குறதுனால கூட கையில் பணம் வரும். ஸோ அவங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் கடன் வாங்கி உங்கள் கையில் பணம் வருமா, அல்லது வந்து உங்களுக்கு வந்து சொத்து பரிமாற்றம் அல்லது சீட்டு போட்டு உங்களுடைய சேமிப்பே உங்கள் கைக்கு வருமா, அல்லது நிலுவைத் தொகை கூட பார்த்தீங்கன்னாக்க உங்கள் கைக்கு வரும். யாருக்கிட்டையாவது கொடுத்து வச்சு இந்த பணம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னாக்க, அந்த பணமும் கையில் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அந்த விஷயத்தில் பொறுத்தவரையிலும் லாபங்கள் ஏற்படும், திடீர் எதிர்பாராத வெற்றி ஏற்படும், உங்களுடைய செயல்பாடுகள் சக்ஸஸை கொடுக்கும். முக்கியமாக அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. 3 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை முயற்சி செய்ய வைப்பார், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். அதாவது நீங்கள் கடந்த காலத்தில் யோசிச்சுட்டே இருந்த காலகட்டமெல்லாம் கடந்த காலமாக மாறிவிட்டது. இனி வரும் காலம் உங்களுக்கு சிறப்பான காலம்தான், அதிரடி ஆட்டம்தான் ஆட போகிறீங்க. அதே போல் வந்து இந்த சனி பகவானை பொறுத்தவரைக்கும் 3 பாவகத்தில் வக்கரமாக இருக்கும் போது உச்சபட்ச பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் சனி இருக்கிறாரு. அதாவது தைரியம், வீரியம், அதே போல் உங்களுடைய வித்தை, புகழ், கௌரவம், வெற்றி, இவையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் வந்து ஒரு புகழ் கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடந்த காலத்தில் இருந்து வந்த தொழில் டார்ச்சர்கள் வந்து குறையும். ஆனால் வந்து கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிறு தூர பயணங்கள்லாம் கொஞ்சம் நிறைய செய்வீங்க, கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், ஆனாலும் அது ஆதாயத்தை கொடுக்கும். உங்களுடைய கல்வி அறிவால், அதாவது உங்களுடைய ஸ்பெஷல் ஸ்கில்னால் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு புகழ் அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
அல்லது வந்து தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மரியாதையாக நடத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க பணியாளர்கள், உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர்களாகட்டும் அல்லது சக பணியாளர்களால் கூட கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பாதிப்புக்கெல்லாம் இனிமேல் கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அவங்களுடைய கோஆபரேஷன் உங்களுக்கு இருக்கும். சரியாக பணியாளர்கள் அமையாமல் சில நிறுவனங்கள்லாம் இருக்கீங்க, சில பேர் வந்து தொழில் நடத்திட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு சரியான பணியாளர்கள் அமைவார்கள். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த சனி மூன்றாம் பாவகத்தில் இருக்கிறதுனால சகோதர வகையிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கூட நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சகோதரர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லாவே இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, முக்கியமாக உங்கள் ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறார், ஏழாம் பாவகத்தில் இருக்கிறார். ஏழுக்குரியவன் பத்தில் இருக்கார் சுக்கிரன். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. இங்கே சந்திக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியதாகவோ அல்லது பண வருமானம் இருக்கக்கூடியதாகவோ இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஏழு செவ்வாய் இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமணத்துக்கு வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் ஒரு டிராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. திருமண முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ராசியாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும் போது நீங்கள் வாழ்க்கை துணைவரை நேசிக்கக்கூடியவராக இருப்பீங்க. சில பேருக்கெல்லாம் வந்து புதிய நட்பு அல்லது புதிய காதல் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது கடந்த காலத்தில் வந்து பிரேக்கப் ஆன காதலர்கள் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உண்டு. ஐந்தாம் அதிபதியாகவும் இரண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து வக்ரமாயிருக்கார். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகியிருக்கும் கடந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும். ஐந்தாம் பாவகத்தில் குரு ஆட்சி பெற்று இருந்தாக்க என்ன மாதிரியான பலன் வரும்னாக்க பூர்வ புத்திர பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்தில். அதே போல் வந்து உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி ஏற்பட்டும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும், ஆரோக்கியம் மேம்பாடு ஏற்பட்டிருக்கும். அது வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்னாக்க, அதாவது ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரமாகும் போது கொஞ்சம் நீசத்துக்கு இணையான பலன்கள் தான் ஏற்படும். மேலும் வந்து இந்த பதினொன்றாம் பாவகத்தில் வந்து புதனும் வக்ரம், இந்த வக்ர கிரகங்கள் ரெண்டும் சமசப்தமாக பார்க்கும் போது உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். பிள்ளைகள் மூலம் கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படும். அதே போல் புத்திர பாக்கியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க இப்போ கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வக்ர நிவர்த்தி வந்து நவம்பர் 23ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுது. அதன் பிறகு மீண்டும் ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். சில தடைகள் ஏற்பட்டே உங்களுக்கு சில வெற்றிகள் வரக்கூடியதாகவும் இருக்கும். சில பேருக்கெல்லாம் அதாவது பணம் வருதுன்னா கூட உங்களுக்கு அது வந்து ஒரு சின்ன ஒரு தடை ஏற்பட்டு அப்போ தான் உங்கள் கையில் வந்து வரக்கூடியதாக இருக்கும் இந்த குருவை பொறுத்தவரையிலும். அதே போல் இந்த சூரியன் குரு சமசப்தம பார்வை பார்த்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க, சொந்த தொழில் முயற்சிகள்லாம் நீங்கள் சில பேர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புதிய திட்டம் புதிய முயற்சிகள் நீங்கள் இறங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் வந்து உங்களுடைய வேலையில் வந்து ஒரு புகழ் கௌரவம் பெறக்கூடிய வாய்ப்போ, சில பேருக்கு வந்து பதவி உயர்வு போன்றவற்றிற்காக எதிர்பார்க்குறீங்கனாக்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உண்டு. ஈவன் தனியார் பணியிலேயே இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு சில நிறுவன மாற்றத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதே போல் ராகு ஆறாம் இடத்துல பரணி நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு. அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாதத்தின் முற்பகுதியில் அதாவது செப்டம்பர் 24ஆம் தேதி வரலும் ராசிக்கு பத்தாம் பாவகத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, தொழில் ரீதியாக பயணங்கள் போகிறீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். அதே போல் புதிய வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. கடந்த காலத்தில் வேலையை விட்டவர்கள், வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை புதுசாக தேடுறீங்கன்னாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே போல் எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை வெல்லக்கூடியவர்களாகவே இருப்பீங்க. பொதுவாகவே சுக்கிரன் வந்து 11ஆம் பாவகத்துக்கு வந்தாலும் அங்கே நீசமானாலும் நீச பங்கம் ஆயிடுறாரு. ஏன்னா புதன் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீச பங்கம் ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் நீச பங்கம் ஆகிறதுனால மேக்சிமம் செப்டம்பர் 24க்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவரோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அவருடைய ஆதரவு, அவரால் ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக வந்து கூட்டாளிகளால் கூட உங்களுக்கு நன்மைகளோ, கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பிற்பகுதியில் உங்களுக்கு அவர்களால் வந்து ஒரு நன்மைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சில பேர்லாம் கூட்டு தொழில் செய்யலான்ற எண்ணங்கள்லாம் கூட சில பேருக்கெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து குறிப்பாக எதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னாக்க, குறிப்பாக பண வருமானத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க
பன்னிரெண்டாம் பாவகத்தில் கேது பகவான் இருந்து உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னாக்க சுவாதி நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கடனுக்கு கொஞ்சம் பணம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், வரக்கூடிய வருமானம் கடனுக்கு செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் வந்து பணம் கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்கும் செலவாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அலைச்சல்களோடு பணி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். என்னதான் எல்லாமே இருந்தாலையும் ஒரு மன நிறைவு இல்லாத மாதிரி ஏதோ ஒன்று இழந்தது போன்ற ஒரு சிந்தனைகளும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க பயணங்கள் உங்களுக்கு வந்து அந்நிய மனிதர்களுடைய பயணங்கள் அல்லது தொலைதூர பயணங்கள்லாம் ஏற்படுவதற்கும் சில பேருக்கு வாய்ப்பு உண்டு. ஆன்மீக பயணங்கள் இந்த மாதம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் பழைய முயற்சிகள்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னாக்க அந்த முயற்சிகளை எடுத்து இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சேல்ஸு மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணி நீங்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க கடை நடத்துகிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்ப்யூட்டர் துறை, ஆசிரியர் பணி, வக்கீல் பணி மற்றும் மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆடை ஆபரணம் விற்கக்கூடிய நிறுவனங்களும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். பெண்களுக்கு பொறுத்தவரையில் இந்த மாதம் வந்து ஒரு மகிழ்ச்சியான மாதம் என்றே சொல்லலாம். வாழ்க்கை துணிவினரால் நேசிக்கப்படுவீங்க. சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படுவதற்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய அளவுக்கு குடும்ப விவகாரங்களில் பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை துணிவரோட சப்போர்ட் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலையும் வாழ்க்கை துணிவரோட சப்போர்ட்னால் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குது. மேலே வந்து மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய கல்வியில் நல்ல கான்சன்ட்ரேஷன் ஏற்பட்டு ஒரு புதிய இடத்தில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். பதினொன்றாம் பாவகத்தில் பத்துக்குறி ஒன்று இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறக்கூடியதாகவே இருக்கும். அதே சமயத்தில் வந்து புதனும் வந்து ஆட்சி பெற்றிருந்து வக்ரமாயிருக்காரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர் அப்போ வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுறார். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்குது. இந்த மாதத்தோட பிற்பகுதியில் இன்னும் சிறப்பாகவே இருக்குது. புதன் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும். சொல்லப்போனாக்க பயணங்கள்லாம் அற்புதமாக பலன் தரக்கூடியதாகவே இருக்கும். எல்லாருக்குமே சொல்கிறேன், அது மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து இந்த மாதத்தில் வந்து நீங்கள் புதிய முயற்சிகள்லாம் எடுக்கலாம். கண்டிப்பாக தாராளமாக அது சக்ஸஸ் பண்ணக்கூடியதாகவே இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திடீர் ஃபேம் அண்ட் நேம்லாம் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. கட்சியில் வந்து உங்களுக்கு ஒரு உயர் பதவியோ அல்லது ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படுவதற்கும் அரசு மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் பெறுவதற்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான நன்மைகளை வழங்கும். முடிந்தால் நீங்கள் வந்து திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வரலாம். உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.